அசுத்த தேகம் நீங்க என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாக்கடை நிரம்பிய குளம், பழம்பெரு சாக்கடை நிரம்பிய குளத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த அந்த பழம்பெரு சாக்கடை குளத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை என்ன செய்ய வேண்டும்? புதிய ஜலமான பக்தியாலும் புண்ணியத்தாலும், புதிய பழம் என்ற புதிய புண்ணியம் என்ற சுத்த ஜலத்தாலும், அருள் என்று சுத்த ஜலத்தாலும் அசுத்தமாகி ஜலத்தை நீக்க வேண்டும். அசுத்த சாக்கடை நீங்க வேண்டும். சாக்கடை நீங்கினால் என்னாகும்? அவர் சொன்னார், இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாசவினியினர். அப்போ அசுத்த தேகம் நீங்கும் வரையில் நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ அசுத்த தேகம் அசுத்த அப்போ என்ன செய்வார்கள்? உப்புகளை உணவு சாப்பிட வைப்பார்கள். மூலக்கணை எழுந்திரிக்கும், மூலக்கணை எழுந்திரிக்கும் வரையில் உப்பு உப்புலாமல் சாப்பிடணும். மூலக்கணை எழுந்திரிச்சுன்னா ஆங்கா எழுந்திரிப்பா, காளியாக மாறிடுவா. இப்போ நமக்கு எப்படி இருக்கா தாய்? பசியின் போது தாயாக இருந்து அருள் செய்கிறாள், நமக்கு உணவு தருகிறாள், உணவு உண்ட செய்கிறாள், ஜீரணம் செய்கிறாள், நம்மை ரட்சிக்கிறாள். இப்போ தாயாக இருக்கிறாள் அவள், பசி என்பது தாய். அவள் என்ன செய்வாள்? அந்த பசி என்று சொல்லப்பட்ட அக்னி மறுபடியும் கனலாக மூல கனலாக தோன்றுவாள், காளியாக மாறிவிடுவாள். காளியாக மாறி தாண்டவம் புரிய ஆரம்பித்து விடுவாள். உடம்புக்குள்ளே தாண்டவம் புரிவாள். உடம்புக்குள்ளே அக்னி மிகுதியை உண்டாக்குவாள். உண்டாக்கும்போது ஒரு உணவு நிறையா சேர்க்கணும். உணவை சேர்த்து அவளுடைய வேகத்தை தணிக்கணும். அக்னியாக மாறும்போது அவள் என்ன செய்வாள்? உடம்பு இருக்க உணவு இந்த சுத்த தேகத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருவாள். ஆனால் மிகுதியான பால் பால் ஒரு கால்படி பாலை போட்டுவிட்டு உடம்பு சும்மா வச்சுக்கிட்டே இருந்தாங்க, பால் சுண்டி போகும். பால் காய்வது போன்று உடம்பை பக்குவமாக கொண்டு வர வேண்டும். அப்போ அனல் மிகுதியாகும் போது எந்த உணவை கொடுத்து அதை அந்த அனலை குறைக்க வேண்டும். இல்லையென்றால் முன்னே சித்தி செய்த உடம்பை கொண்டு விடும் அந்த உடம்பு அனல். அந்த மூடல்களை அந்த மூடுகளை தோண்டுகின்ற கணலுக்கு உணவு கொடுத்து எந்த உணவு கொடுக்கணும், எந்த உணவு கொடுத்தா நான் அந்த அவிக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த உணவு அந்த அனல் நம்மளே கொண்டு விடும். அப்போ காளியாக மாறிவிடுவாள். அப்போ அதுக்கு என்ன செய்வார்கள் ஞானிகள்? தியானம் பூஜை செய்வார். ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி, தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கும், அழிக்கும் இவளை அறிந்து கொள்வார்க்கினார். அவள் ஒழிக்கும் பராசக்தி உள்ளே அமரில், அமர்னா போர்க்களத்தில், கழிக்கும் சிந்தையில் காரணம் காட்டி, தெளிக்கும் மலையுடன் செல்வம் உண்டாக்கினார். அப்போ என்ன, இவன் உள்ளே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். இது புண்ணியவான்களுக்கு புண்ணியவான்களுக்கு தான் உணர முடியாது. உள்ளே போராட்டம் நடக்கும். என்ன போராட்டம்னா அசுத்தத்தை மாற்றுவார்கள். அதான் சொன்னார், ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், தாமே தனி தனிமன்றில் தன்னம் தனி நித்தம், தீமேவும் பல் கரணங்கள் விட்டன, தாமேல் பிறப்பு எரி சார்ந்தே வித்துனார். ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், உடம்பு என்ன செய்வான் தலைவன் சார்ந்திருந்து முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன். இப்போ முக்கியமான ரகசியம் தான், ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல். பால் என்ன அன்ன பச்சு என்ன செய்யும்? கால்படி பாலும் கால்படி தண்ணியும் வச்சுருந்தோம்னா பாலை மட்டும் சாப்பிடுவோம். அவள் ஆற்றில் அந்த அன்னப்பறவை கொண்டு ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல், பசும்பால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பசும்பால் தான் செய்ய முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.